ஜே ஜே டுடே தமிழ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. கடகம் ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். இதுவரை மேச ராசியில் இருந்து வந்த ராகு பகவான் இப்பொழுது மீன ராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல விருச்சிக ராசியில் இருந்து வந்த கேது பகவான் இப்பொழுது கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இவர்கள் எப்பொழுதும் எதிரெதிர் திசையில் பயணம் செய்வதால் அவர்கள் இருவரும் தனித்தனியான பலன்களே தருவார்கள். அந்த வகையில் உங்கள் ராசியாகிய கடகம் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார்கள் என்பதை இந்த காணொலியில் பார்க்கப் போகிறோம். உங்கள் ராசிக்கு இப்பொழுது அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அஷ்டம சனியின் தாக்கத்தை குறைக்க இந்த ராகு கேதுகள் பக்கவலமாக அமைவார்கள். ராகு பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்ட ஆசைகள் பூர்த்தியாகும். நீண்ட நாட்களாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல விருப்பப்பட்டவர்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களை வெளியூர் அல்லது வெளிநாடு கூட்டிச் செல்வார். அதே சமயம் வெளிநாட்டு பிரயாணங்களால் ஆதாயம் கிடைக்கும். அதே போல வெளிநாட்டிலிருந்து வருபவர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பான தொழில் செய்து வருபவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சற்று வருமானம் அதிகரிக்கும் என்று சொல்லலாம். ஒன்பதாம் இடத்து ராகுவால் உங்கள் தந்தையின் உடல்நிலையில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அதே வேளையில் உங்களுக்கும் உங்களுடைய தந்தையாருக்கும் இருந்து வந்த மனக்கசப்புகள் இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதனால் உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் ஒருவருக்குற விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு நல்லது. அதே சமயம் அரசு பணிகளில் இருப்பவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். மேல் அதிகாரிகளிடத்திலும் சரி, சக ஊழியர்களிடத்திலும் சரி சற்று பிரச்சனைகள் உருவாகும். அரசு பணியில் இருப்பவர்கள் முடிந்தவரை வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். அதே சமயம் பண புழக்கங்களிலும் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. இந்த ஒன்பதாம் இடத்து ராகுவால் மாமனார் மருமகன் அல்லது மாமனார் மருமகள் உங்கள் வயதுக்கு மூத்தவர்களிடத்திலும் சரி, பணிபுரியும் இடத்திலோ மற்றும் பங்காளிகளிடத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் உருவாகும். இதற்கு காரணம் உங்களுக்கு மூன்று கிரகங்களும் சரியான இடத்தில் இல்லாததுதான். ஏனென்றால் சனி பகவானால் அஷ்டம சனியால் பாதிப்பு ஒரு பக்கம், பத்தாம் இடத்து குருவாலும் பாதிப்பு. போதாக்குறைக்கு இப்பொழுது ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் பேச்சையாகிறார். இந்த ஒன்பதாம் இடத்து ராகுவாலும் பிரச்சனை. இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாடு, அதிலும் குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பல நன்மைகளை தரும். இதை குறித்து கவலைப்படாதீர்கள். 2024 குரு பெயர்ச்சியாகும் போது, அதாவது குரு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து அமரும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு குறையும். அடுத்து கேது பகவான். இந்த கேது பகவான் என்ன செய்ய போகிறார் என்றால் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்கிறார். இந்த முயற்சி ஸ்தானத்தில் அமர்வதால் புதிய முயற்சிகளால் வெற்றிகள் கிடைக்க செய்வார். புதிய நண்பர்களாலும் புதிய கூட்டாளிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவார். 2024 ஏப்ரல் மாதத்தில் குரு பகவான் ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாக போகும்போது, அதாவது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு அமரப்போகிறார். குரு லாபஸ்தானத்தில் அமர்ந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் மற்றும் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பதால் சகல பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். கடகராசி அன்பர்களே, நீங்கள் எது குறித்தும் கவலைப்படாதீர்கள். வருகிற 2024 ஏப்ரல் மாதம் வரை கஷ்டங்களை பொறுத்து கொள்ளுங்கள். 2024 ஏப்ரல் மாதத்தில் குரு பயிற்சியாகி உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது அனைத்து கஷ்டங்களும் நீங்கி மேன்மையான வாழ்க்கையை அடைவீர்கள். இதுவரை நீங்கள் பார்த்தது கடகராசிக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள். இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் என்பது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட சுய ஜாதகத்தின் தசாபுத்திக்கு தகுந்தாற்போல் இதனுடைய பலன்கள் மாறுபடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசி மற்றும் இது தொடர்பான பல காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை கிளிக் செய்து நீங்கள் மேலும் பல காணொலிகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு நம்முடைய ஜே ஜே டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.